உடனே மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஸ்டார்டிங்கில் ஒரு விளக்கம் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். என்ன விஷயம்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு வேத சித்தாந்தத்தில் பயணிச்சுக்கிட்டு இருந்தோம், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, தமிழ் தேசியம் அந்த மாதிரி நம்ம போயிட்டு இருந்தோம். நான் தெலுங்கு, நீ கன்னட, மலையாளி, இவங்கெல்லாம் வந்து ஒழிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க, ஏஜென்ட்டு, இந்த மாதிரிலாம் நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம், ரொம்பவும் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, அதை பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, நிறையா பேர் உருவாகியிருக்காங்க, நிறையா பேர் உருவாக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட்டு நமக்கு வேணான்னு தோணுச்சு. நம்மளுடைய கண்டென்ட்லையுமே இருக்க போதெல்லாம் ஹியூமனிட்டி, மனிதத்தன்மையை தான் பேச போகிறோம். இனிமேல் வந்து நம்ம வந்து இவன் இந்த அவன் அவன் இப்படி இவன் இந்த மதம் இவன் அப்படி அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஹியூமனிட்டி, நீ எந்த இனமாக இருந்திருக்கோ, எந்த மொழியாக இருந்திருக்கோ, எப்படி வேணால் இருந்திருக்க, நல்ல மனிதனாக இருந்தாலும் நம்மளை ஃபாலோ பண்ணு. ஏன்னா உண்மையான ஹியூமன்ஸை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது தான் இப்போ நம்மளுடைய ஒரு அஜெண்டாவாக இருக்குது. மக்களை ஒன்று திரட்டணும், ஒன்று திரட்டி அவங்களுக்குலாம் புரிய வைக்கணும், அவேர்னஸ் பண்ணணும், இங்கே நடக்கிறதுலாம் ஒரு மாயை, இந்த இல்யூஷன்லேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். அதுக்காக தான் இந்த அடுத்த ஒரு அப்டேட்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு அப்டேட் வெர்ஷன் இருக்கும்ல. ஸோ ஸ்பிரிச்சுவல் அப்டேட்டில் இப்போ இது ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணி விட்டோம், ஒரு விளக்க வீடியோன்னு சொல்லி ஒன்று போட்டோம், அது நிறைய இடத்துல அதிர்வுகள் காட்டுச்சு, நிறைய பேர் அதில் ரியாக்ட் ஆகுறாங்க. ஸோ தெரிஞ்சிச்சு அது நமக்கு தேவையில்லை, நம்ம அவங்களுடைய கண்டென்ட் வேறு, நம்ம கண்டென்ட் வேறு, இனிமே நம்ம வந்து தமிழ் தேசியமாகவோ இல்லை நீ அவையவன்லாம் பேசுறது கிடையாது. தமிழ் தேசியத்தை பேசுறதுக்கு ஒரு தனிப்பட்ட கூட்டமே இருக்குது, ஒரு நிறைய பேர் உருவாயிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கருத்து இருக்காது. அதனால தான் முன்னாடியே சொன்னோம், அந்த சேனல்லையோ அந்த குரூப்பை ஃபாலோ பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நம்மளை அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க, இனிமேல் அவங்களை சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் எதுவும் நம்ம இதில் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் சொல்லியிருந்தேன்னா, நம்ம சித்தாந்தம் மாறிடுச்சு இல்லை, ஸோ நமக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு, நம்ம வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறோம்னா அப்போது மக்களுக்கு சொல்லி அறிவிச்சிடணும்ல. ஏன்னா அவங்கள பற்றி பேசும்போது அவங்களோட ஆடியன்ஸும் நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கண்டென்ட் மாற்றும் போது என்ன ஆயிரும்னா, நம்ம வந்து போலியான ஆட்களாவோ இல்லை குழப்பவாதியாவோ மாறிடுவோம். அதுக்காக தான் நான் டிஸ்க்ளைமராக சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், இந்த மாதிரி இருக்குது, ஸோ அன்ஃபாலோ கொடுத்துக்கோங்க, கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதை யாரும் புரிஞ்சுக்காமல் வேறு மாதிரி கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ போட்டாச்சு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஹியூமன்ஸ், உண்மையான ஹியூமன்ஸை ஒன்று சேர்க்கறது மட்டும் தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். ஸோ பிரிவினை இனிமேல் நம்மகிட்ட இருக்காது, பிரித்து பேச மாட்டோம். உண்மையான மனிதர்கள், நீ மனுஷனாக இருந்தால் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, எல்லோரும் அன்பாக அரைவணப்பாக இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பு, இந்த இல்யூஷன்லேருந்து வெளியே வந்து எல்லோரும் ஹியூமன்ஸாக ஒன்றா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்மளை ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இண்டிகோ சைல்டுன்னு சொல்லி நிறைய கான்செப்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது காலாவதியான கான்செப்ட் ப்ரோ, அதை இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுதான் சரியான தருணம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நிறைய இண்டிகோ சைல்ஸ் இங்கே பறந்துருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இண்டிகோஸ் தான் அப்படின்றது தெரியாமே பல பேர் வந்துட்டு இருக்காங்க. ப்ரோ வாய்க்கு வாய் இண்டிகோ இண்டிகோன்றீங்க, அப்படி இண்டிகோஸ்னா என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இண்டிகோஸ்னா வேறு எதுவுமே கிடையாது. நார்மல் பீப்புள் எப்படி இருப்பாங்க, ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஒரு ஆட்டம் அந்த மாதிரி ரொட்டேஷனாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க சைக்கிளில். ஆனால் இண்டிகோஸ் அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட தாட்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். அவங்க மக்களுக்கு இந்த ஹியூமன்ஸில் ஒரு ரெவல்யூஷன் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இப்போ நான் வெஸ்டர்ன் கல்ச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார் சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நட்சத்திர விதைகள்னு சொல்கிறாங்க. அதை ஒரு நபர் எனக்கு சொன்னாப்பில் எனக்கு அது ஒரு புது கான்செப்டாக இருந்துச்சு. இது என்ன ஸ்டார் சீட்ஸ் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன், இண்டிகோஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் சகோ நான் ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார் சீட்ஸ்ன்றது எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே ஒன்று தான், பட் ஆனால் சரியான புரிதல்னால் நீங்கள் ஸ்டார் சீட்ஸ்ன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திருத்தினாரு. அது நமக்கு ஏற்றுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸ்டார் சீட்ஸ்னால் என்னென்னா, நட்சத்திர விதைகள், ஐ மீன் ஒவ்வொரு ஸ்டார் சிஸ்டம் இருக்குல்ல அங்கேருந்து வந்த விதைகள், அது இங்கே பூமியில் அப்படி வந்து உருவமாக உட்காரும். ஸோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்காரு நட்சத்திர விதைகள். அவங்கள தான் நான் அங்கே இண்டிகோஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இண்டிகோஸ் அந்த ஆட்களுக்கு தெரியும் நம்ம இண்டிகோஸ்னு, கான்செப்ட் மாறும், அவங்களுடைய திங்கிங் மாறும். இந்த ஒரு கட்டமைப்பே தப்பாக இருக்கே, இவங்க என்ன சொல்லி கொடுக்குறது, இதெல்லாம் ஏதோ சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி இல்யூஷன்ஸ் அவங்களுக்கு வரும் நிறையா. அவங்களுமே ஆட்கள்லாம் அடுத்த ஒரு அப்டேட்டுக்கு வரப்போகிறாங்க. இந்த பூமியில் அடுத்த ஒரு அப்கிரேட்டான ஒரு வேர்ஷன் தான், ஹியூமன் வேர்ஷன் தான் அந்த இண்டிகோஸ். அப்புறம் இதுக்கும் நிறைய கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க, ரெயின்போஸு, அப்புறம் என்ன சொல்லுது, கிறிஸ்டல்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த இண்டிகோஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் ஹையர். ரெயின்போஸ் இதுக்கும் மேலே ஹையர்ஸ், இப்படி மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. நம்ம இண்டிகோஸ் மட்டும் பார்ப்போம், ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே போவோமே. இந்த இண்டிகோஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் பாதி பேர் இருக்காங்க, அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்கிறாங்க, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோ, ஒரு இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கோங்களேன், இது வந்து ப்ராப்பராக இருக்காது. ஒரு
முன்னறிவிப்புன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரெயிலர்னு வச்சுக்கோங்களேன், இந்த இண்டிகோஸில் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய இண்டிகோஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆமாம் சார் நானும் ஒரு இண்டிகோ தான் அப்படின்றத உணர்ந்தேன், இந்தந்த விஷயங்கள்னால உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களை கேட்டகரி பண்ணி நம்ம ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு அடுத்த ஒரு அப்டேட் பண்ணலாம். நம்ம இந்த ஓகே ஒரு ஸ்பிரிச்சுவலில் எனக்கு இந்த ஹையர் லெவலில் இருக்குது, மெடிடேஷனில் நான் ஹையர் லெவலில் இருக்கேன், இந்த மாதிரி கான்செப்டில் எனக்கு இது தெரியும், நான் பிரபஞ்சத்தை படிக்கிறேன், மெடிடேஷனில் இந்த பயணிகளெலாம் ஈஸியாக நான் ஆக்டிவேட் பண்ணிடுவேன், அதுக்கு சிம்பிளான மெத்தட் இருக்குது, இந்த மாதிரி பல விதமான ஐடியாஸ் அவங்களுக்கு யூனிக்னஸாக இருக்கும். அந்த ஐடியாஸை மக்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கவுங்க கைடட் பண்ணி மற்ற ஹியூமன்ஸையும் அப்டேட் பண்ணி கூட்டி போகிறது தான் நம்மளோட வேலை. ஸோ இண்டிகோஸ் ஆனால் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான நாட்கள் வந்துருச்சு. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பில்லைக்கு நாளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இதை யார் வித்தியாசமாக செயல்படுறாங்க, அந்த கூட்டத்தில் 10 பேர் இதில் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்காங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க தான் இண்டிகோஸ். இந்த பைத்தியக்காரத்தனம் தான் உன் விதியை ஏற்றுக்கோ.